ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன குறிப்பு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது கொய்யா இலை, பனங்கற்கண்டு, தண்ணி. ஒருத்தருக்கு ரெண்டு கொய்யா இலை விதமாக நான் இப்போ மூணு பேருக்கு பண்ண போகிறேன். அதனால் ஆறு கொய்யா இலை எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு ஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். நான் இந்த கிளாஸ் அளவு ஒரு ஆறு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிக்கிறேன். இந்த கொய்யா இலைங்களை இந்த தண்ணியில் போட்டுடலாம். பனங்கற்கண்டு இப்போ சேர்க்க வேண்டாம், பனங்கற்கண்டு தண்ணி கொதிச்சு வரும்போது சேர்த்துக்கிட்டா போதும். இந்த தண்ணியை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த ஆறு கிளாஸ் தண்ணி சுண்டி மூணு கிளாஸ் வர வரைக்கும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். இந்த கொய்யா இலை தண்ணியை நம்ம மாசத்துக்கு ஒரு தடவை குடிச்சா போதும், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகி காய்ச்சலோ இல்லை இருமல் சளியோ கூட நமக்கு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சு, மூணு கிளாஸ் தண்ணி அளவுக்கு வந்துருச்சு. இதில் நம்ம பனங்கற்கண்டு சேர்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த தண்ணி வெது வெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வடிகட்டி நம்ம குடிக்க வேண்டியது தான். இந்த தண்ணி ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை நம்ம வடிகட்டி குடிச்சிடலாம். கொய்யா இலையில் அதிகமான கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், விட்டமின் சி இருக்கிறதுனால இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் நம்மளோட பிளட் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இருதயத்தை நல்லபடியாக பாதுகாத்துக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.